ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ்கோயர் சேனல். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு ரொம்ப நெசசரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுற அரிசியில் வண்டு புழு அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு 4 காஞ்ச மிளகாய் அந்த அரிசி ட்ரம்மில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அரிசியில் அந்த பூச்சி எதுவும் வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு காஃபி பவுடர் பற்றி. காஃபி பவுடர் நம்ம என்ன தான் சேஃபாக வச்சாலும் அது கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி கட்டி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த நம்ம காஃபி பவுடர் வச்சுருக்க டப்பாவில் கொஞ்சமாக ஒரு 10 அரிசி எடுத்து உள்ளே போட்டுட்டு நல்லா ஷேக் அந்த பாட்டிலை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா கட்டி பிடிக்கவே பிடிக்காது. எத்தனை மாதம்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுத்தம்பருப்பு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது வண்டு விழாமல் இருக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து ஆட் பண்ணி வச்சோன்னா வண்டு விழாமல் இருக்கும். எத்தனை மாதம் ஆனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சால்ட் வந்து கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு, சில டைம் வாட்டர் அந்த மாதிரி பட்டுருச்சுன்னா கட்டி ஆகிடும்ல, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு 4-5 அரிசியை உள்ளே போட்டுட்டு அதை ஷேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதை கட்டி ஆகாது. அடுத்து நம்ம சுகர் பத்தின டிப் தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ தான் நம்ம கேர்ஃபுல்லாக சுகரை ஸ்டோர் பண்ணி வச்சாலும் எறும்பு கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம அந்த சுகர் போட்டு வச்சுருக்க கண்டெய்னரில் 5 கிராம்பு போட்டு வச்சோன்னா போதும், எறும்பு வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு பால் எடுக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு திக்காக கிடைக்கும், அடுத்தடுத்த பால் வந்து தண்ணி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு பால் மாதிரியே திக்காக இருக்கிறதுக்கு நம்ம ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணி தேங்காய் பால் பிழிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் எல்லா பாலுமே திக்காக கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.